வணக்கம். தமிழ் பேச வந்து தமிழ் உலகம் இனி அனைத்து தூளுகிறேன். ஸோ இன்னும் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான பிஸ்னஸ் பற்றி தான் போகிறோம். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஜீரா. ஸோ இந்த ஜீராவை வந்துட்டு பவுடராக வந்துட்டு நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து நம்ம வந்துட்டு செல் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன, இதான ப்ராஃபிட் என்ன, இதெல்லாம் இந்த வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜீரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். இது வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கியூமின் சீடு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். நம்ம வீட்லேயே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். எல்லா சமையல் பண்ணும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த பவுடர். இது நார்மலாக எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பவுடர் தான். இது வந்துட்டு நமக்கு வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் தான் கிடைக்குது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டில் வாங்கும்போது வந்துட்டு 400 ரூபா 500 ரூபா அந்த அளவுக்கு வாங்குகிறோம். பட் ஆனால் இதுக்கான மொத்த காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 50 ரூபாலேருந்து 60 ரூபா தான் டோட்டல் காஸ்ட்டு ஒரு கிலோவுக்கு. பட் இதை வந்துட்டு நம்ம 50 ரூபாய்க்கு வாங்கி இதை வந்துட்டு நம்ம பவுடராக மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு செல் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களுக்கு மிஷின் தேவை. இந்த கிரைண்டிங் மிஷின் வந்துட்டு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு பேசிக் மிஷின் வந்துட்டு உங்களுக்கு 45000 ரூபா வரைக்கும் ஆகும். இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லேபர் தேவை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை கிடையாது, நீங்களே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ நமக்கு வந்து இந்த ஜீரா வந்துட்டு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவில் தான் இது அதிகமாக வந்துட்டு கிடைக்குது. அங்கே தான் வந்துட்டு சீப்பாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்கள்ட்ட வந்துட்டு 50 ரூபாலேருந்து 60 ரூபாய்க்கு கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் வந்து இபி ரெண்டு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10000 ரூபாயில 20000 ரூபா வரைக்கும் ஆகும் மந்த்லி சொல்கிறேன். மொத்தமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு 70000 ரூபாயிலேருந்து 80000 ரூபா உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கலாம். இப்போ நான் வந்து பவுடர் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்துட்டு எங்கே போய் செல் பண்ணுறது அப்படின்னு கொஸ்டின் வந்துருக்கோம். ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்க ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் ஹோல்சேல் சப்ளையர்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேசலாம். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு ஹோல்சேலாக நீங்கள் வந்துட்டு செல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெசல் ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய வந்து உங்கள் ஓன் பிராண்டிங்கில் நீங்கள் வந்துட்டு செல் பண்ணணும், எந்த விதமான கஷ்டமே வேணால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணணும், ஹோல்சேலர்கிட்ட செல் பண்ணணும், அவ்வளோதான். இதே இது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கூட நான் எஃபர்ட் போட ரெடி அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரீட்டெயில் மார்க்கெட், அதாவது உங்களோட ஓன் பிராண்டில் செல் பண்ணிக்கலாம். ஸோ பிராண்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு டெஃபினட்டாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு அழகான அட்ராக்டிவான பேக்கிங் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் நல்லா ஈஸியாக நீங்கள் வந்துட்டு செல் பண்ணலாம். ஓவராலாக வந்துட்டு ரொம்ப ஈஸியாக செல் பண்ணுறது தான். ரீட்டெயில் மார்க்கெட்டில் கொஞ்சம் எஃபர்ட் மட்டும் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஆன்லைனில் செல் பண்ணணும், சூப்பர் மார்க்கெட்டு சப்ளை பண்ணணும், அப்புறம் டிமார்ட்டில் வந்து நீங்கள் சப்ளையராக ஜாயின் பண்ணலாம். டிமார்ட் அப்படின்னா என்னென்ன ஒரு வீடியோ போடுறேன், ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்துருக்கோம், இந்த பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு. நான் ஒரு ப்ராஃபிட் கால்குலேஷன் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்மளோட மேக்கிங் காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வாங்குற ரேட்டு 60 ரூபாய்க்கு வாங்குகிறோம். இதுக்கப்புறம் நம்மளோட மேக்கிங் காஸ்ட்டு, ஷிப்பிங், பேக்கிங் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிலோவுக்கு 40 ரூபா கூட வச்சுருப்போம். ஸோ மொத்தமாக நம்மளோட 100 ரூபா தான் நம்ம டோட்டல் காஸ்ட்டு. நம்ம செல் பண்ணும்போது நம்ம எவ்வளோக்கு செல் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹோல்சேலில் வந்துட்டு நமக்கு 300 ரூபாலேயும் 400 ரூபாலேயும் நீங்கள் செல் பண்ணுவீங்க. ரீட்டெயிலில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 600 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து செல் பண்ணலாம். நான் சொல்கிறது 50 கிராம் பேக்கெட்டு 100 கிராம் பேக்கெட்ஸாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். ஓவராலாக வந்துட்டு மினிமம் ஆவரேஜ் வந்துட்டு உங்களுக்கு 300 ரூபாலேருந்து 350 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சாலிட் ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு கிலோவுக்கு சொல்கிறேன், ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு 10 கிலோ, ஜஸ்ட் ஒரு 10 கிலோ நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னாலே 3500 ரூபா வரைக்கும் நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம். நான் ப்ராஃபிட் மட்டும் 3500 ரூபா சொல்கிறேன். ஒரு மாதத்துக்கே நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாலேருந்து 1.5 லட்ச ரூபா வரையும் ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் உங்கள் சேல்ஸ் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து நல்ல பெரிய மிஷின்ஸ் வாங்கலாம், அப்புறம் பெரிய இண்டஸ்ட்ரி போடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கூட டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து அவங்களே ஒரு மைண்டில் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் தொடங்கலாம் தாராளமாக. ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க கண்டிப்பாக, அப்போ தான் வந்து லைஃபே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஓவராலாக இந்த வீடியோ ப்ளஸ் நம்புறேன். வீடியோ செலக்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.